தமிழ் வெப்துனியா நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மே மாதத்திற்கான ராசி பலாபலன்கள். மே மாதம் பிறக்கும்போது மேஷ ராசியில சூரியன் புதன், ரிஷப ராசியில சுக்கிரன், மிதுன ராசியில ராகு, தனுசு ராசியில சனி பகவான் வக்ர நிலைமையில் கேதுவுடனும், மகர ராசியில செவ்வாய் குரு அதிசாரமாகவும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை 3ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், 4ஆம் தேதி அதிகாலை 1:50 செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு, 4ஆம் தேதி காலை 9:03 புத பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு, 13ஆம் தேதி குரு வக்ரமும் ஆரம்பிக்கிறது. இந்த மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அன்னைக்குதான் விஷ்ணுபதி புண்ணியகாலம், வைகாசி மாத பிறப்பு. இந்த மாதம் 23ஆம் தேதி சுக்கிரனுடைய வக்ர நிலைமை ஆரம்பம். 24ஆம் தேதி புத பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மே மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து 7வது வீட்டிற்கு செவ்வாயினுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. செவ்வாய் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 45 நாளா உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்தார். இந்த மாதத்துல 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசியை நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்க போறார். செவ்வாய் எடுத்துட்டோம்னா சிம்ம ராசிக்கு சுகாதிபதி பாக்யாதிபதி. செவ்வாயினுடைய பார்வை வந்திருக்கிறதுனால பலவிதமான பாக்கியங்கள் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப ஸ்தானத்தையும் பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். நிச்சயமா குடும்பத்துல நல்ல ஏற்றம், நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சியான பொழுதுகள், மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் நல்லதாக நடந்து முடியும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சிறு சிறு விஷயங்களில் இருந்த தடங்கல்கள் கூட நிறைவாக நடந்து முடியும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகள் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் நன்மையாக நடந்து முடியும். திருமணமாகாதவர்களுக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண வாய்ப்புகள் நல்லபடியாக கைகூடி வரும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நிச்சயமா தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். தொழில் உத்தியோகம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கிற மாதிரியான அமைப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறுறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். நிச்சயமா மிகப்பெரிய லாபம் வந்து சேரும். பொருளாதாரத்தில் இருந்த பின்னடைவு நீங்கிவிடும். அது மாதிரி செவ்வாயினுடைய ஒரு பார்வை ராசி மீது விழுறதுனால தைரியம் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல ஆக்கப்பூர்வமாக செய்து அதில் நீங்கள் வெற்றிகளை குவிப்பீர்கள். பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் உங்கள் மனதிற்கேற்றாற்போல் நல்லபடியாக நடந்து முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாக்கியங்கள் ஏற்படும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.